மேகதாதுவில் அணை கட்டுவது தங்கள் உரிமை என கர்நாடக துணை முதலமைச்சர் டிகே கே சிவக்குமார் கூறியிருப்பது தமிழ்நாட்டின் காவிரி பாசன விவசாயிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்ற பிறகு அம்மாநில துணை முதலமைச்சர் டிகே கே சிவக்குமார் முதன்முறையாக பெங்களூருவில் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி பெறுவதற்கு விரைவில் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசவிருப்பதாக கூறியுள்ளார் மேலும் மேகதாதுவில் அணை கட்டுவது கர்நாடகத்தின் உரிமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேகதாதுவில் அணை கட்ட முயலும் கர்நாடகத்தின் நடவடிக்கை காவிரி டெல்டா விவசாயிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிகளை மத்திய மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் தமிழ்நாட்டின் எதிர்ப்பையும் மீறி மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டினால் அதனை உடை தெரிவோம் என்றும் காவிரி பாசன விவசாயிகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேகதாது அணை கட்டியே தீர்வோம் அதற்கான உத்தரவுகளை அதிகாரிகளுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான சிவக்குமார் அறிவித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த அறிவிப்பானது சட்ட விரோதமானது அரசியலமைப்பு சட்டத்தை குளி தோண்டி புதைப்பதற்கு சமமானது உச்சநீதிமன்ற தீர்ப்பையே குளி தோண்டி புதைப்பதற்கு அவமதிப்பதற்கு சமமான வகையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது காவிரி மேலாண்மை ஆணையம் இது குறித்து உரிய விளக்கம் கேட்க வேண்டும்